வணக்கம், இது உங்கள் தினகதிர். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இருந்து கவனத்தை திசை திருப்ப மத்திய பட்ஜெட்டை அரசியலாக்குகிறார் ஸ்டாலின் என தமிழக பாஜக தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கூறினார். திமுக ஆட்சியில் கவனம் செலுத்தாமல் வாக்கு வங்கி அரசியலின் மூலம் பட்ஜெட்டை பார்க்கிறது என்று ரெட்டி கூறினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கும் முதல்வர் ஸ்டாலினின் முடிவை கண்டித்த ரெட்டி அதை புறக்கணிக்க கூடாத அரசியலமைப்பு அமைப்பு என்று விவரித்தார். மேற்கு வங்காளத்தின் மம்தா பானர்ஜியை தவிர இந்திய அணியைச் சேர்ந்த அனைத்து முதல்வர்களும் கூட்டத்தை தவிர்த்துவிட்டனர். இது அரசியலமைப்பிற்கு எதிரானது மற்றும் அரசியல் உந்துதல் என்று ரெட்டி முத்திரை குத்தினார். இது தமிழர்களுக்கு எதிரானது மற்றும் தேசிய நலனுக்கு எதிரானது. இத்தகைய நடவடிக்கைகள் கூட்டு நிர்வாகத்தின் முக்கியத்துவத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் மாநிலத்தின் நலனுக்கு சேவை செய்யாது என்றும் அவர் வாதிட்டார். மேலும் மத்திய பட்ஜெட் மீதான விமர்சனங்களை ஊழலில் இருந்து திசை திருப்புவதாகவும் மாநிலத்தில் மக்கள் விரோத கொள்கைகள் என்று அவர் குறிப்பிட்டதாகவும் ரெட்டி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிற்குள் உள்ள மேலும் அழுத்தமான பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்ப அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் பரிந்துரைத்தார். இந்து கட்சிகள் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் மீது பொய் வழக்குகள் போடப்படுவதாகவும் இது திமுகவால் கூறப்படும் திராவிட மாதிரியின் பிரதிநிதியா என்றும் கேள்வி எழுப்பினார். அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயல்களில் ஈடுபடாமல் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்த முதலமைச்சருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இது உங்கள் தினகதிர். நன்றி.